வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர் ஃப்ரம் ஃபேஸ் பிரான்சிஸ் சேவியர் அகாடமி ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இப்போ 2021 நம்ம ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர்ல கிட்டத்தட்ட 42 நோட்டிஃபிகேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க இந்த 2021 கொரோனா லாக்டவுன் காரணமாக வெறும் 5 நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு கடைசியா வந்தது கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீஸ் சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்போ அதனால என்னாச்சு நிறைய பேர் படிக்காம லாக்டவுன் வரப்போகுது கொரோனா காரணம் அதனால வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகும் எக்ஸாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய ஸ்டடி ப்ராசஸில் வந்து ஒரு வேகம் குறைஞ்சிருச்சு கொரோனா காலத்தில் தான் 2021 குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் நடந்தது யூபிஎஸ்சியுடைய பல தேர்வுகள் நடத்தினாங்க அதே போல நீட் எக்ஸாமினேஷன் நடந்துருச்சு அப்படியெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அதாவது ஏப்ரல் மாதம் வர வேண்டிய தேர்வுகள் இருக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அடுத்தது மே மாதம் வர வேண்டிய குரூப் 2 அதுக்கடுத்தது செப்டம்பர் மாதம் வர வேண்டிய குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மாதமோ 2 மாதமோ தான் தள்ளி போகும் இப்போ நமக்கு தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணம் கொரோனா ஒரு புறம் இருந்தாலும் மற்ற ஒரு புறம் எலெக்ஷன் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் எனவே வேகமாக அந்த வேகம் குறையாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் காலத்தில் பல பேரும் ஒர்க்கிங் பீப்புள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறதில்ல அவங்க எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஸ்டடி பண்ணுறாங்க அதே மாதிரி சேஃபாக இருந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சாதாரணமாக ஒரு ஒர்க்கிங் மேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 o'clockல இருந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை தொடங்கணும் வேலைக்கு போகாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு காலையில் 5 o'clockல இருந்து அவங்க ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா நைட்டு 11 o'clock வரைக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் 6 months இஸ் இனாஃப் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் முழுக்க முழுக்க முழு சிந்தனையோடு நீங்கள் அதில் காலையில் 5 மணியில் இருந்து இடையில அந்த கேப்புகளெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஸ்டடி அவர்ஸ் இப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் 5 to 7 மார்னிங் சூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஈவினிங் 7 to 9 11 இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து 1 மாதம் 2 மாதம் தள்ளி போனாலும் கண்டிப்பாக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் 2 எல்லாமே 6வது நோட்டிஃபிகேஷன்ல இருந்து 42வது நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் கண்டிப்பாக உடனடியாக அடுத்த மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் உடனே நீங்கள் வீட்டில் உட்காந்து அந்த பழைய வேகத்தோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சேலரிஸ் எல்லாம் இல்லாமல் ஜாப்ல இல்லாமல் ஸோ கவர்மெண்ட் ஜாப் இஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ஃபார் ப்ரைட் டோன்ட் மிஸ் இட் ஸ்டே ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்டே சேஃப் அட் ஹோம் வைண்ட் அப் தேங்க்யூ